Carlito. Brothers and sisters, Amen. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இங்கு உள்ள நம் எல்லோருக்கும் இந்திய சுதந்திர தினமன்று புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு விழாவன்று எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இன்று வருகை பல்லவியிலே நாம் கேட்கிறோம், விண்ணகத்தில் அரியதோர் அறிகுறி தோன்றியது, பெண் ஒருவர் காணப்பட்டார், அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார், நிலவின் மேல் நின்று கொண்டிருந்தார், தலையின் மீது பன்னீர் விண்மீன்களை முடியாக சூடியிருந்தார் என்று நாம் வருகை பல்லவியிலே கேட்கிறோம். மேலும் இன்று புனித கன்னிய மரியாவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நாம் அனைவரும் இந்த ஆலயத்திலே கூடியுள்ளோம். எவ்வாறு மரியா என் ஆன்மா ஆண்டவரை நினைத்து போற்றி போகின்றது, என் மீட்பராம் கடவுளை புரிந்து சந்தோஷப்படுகின்றது என்று கூறினார். அதேபோல் நாம் எல்லோரும் இந்த ஆலயத்திலே ஒரு நம்பிக்கையோடு வந்துள்ளோம். ஆண்டவர் செய்த மேல்நலத்திற்காக நாம் நன்றி கூற வந்துள்ளோம். அதுதான் இன்றைய மாஸ் இன்டென்ஸிலே நிறையா பேர் தேங்க்ஸ் கிவிங் மாஸ் என்று கூறியுள்ளார்கள். ஆகவே கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். அதே நேரத்தில் நாம் செய்த குற்றங்குறைகளை கூட நினைத்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளப்படுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மணந்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. Yeah.
தந்தையிலே நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ ஜெபிப்போமாக. விடுதலையின் ஆண்டவரே, வியப்புக்குரிய உமது பராமரிப்பினால் எங்கள் அன்னையா மரியாள் சாவின் தலைகளிலிருந்து விடுவிக்க பெற்று விண்ணீர்க்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகிமையான இப்பெருவிழாவை எங்கள் பாரத நாடும் அந்நியரின் ஆட்சியிலிருந்து விடுதலையடைய திருவிழமானீர். எனவே இந்நாளில் இரட்டிப்பான மகிழ்ச்சியோடு உம்மை போற்றி புகழ்கின்றோம். பாசமிகு அந்த அன்னையின் வேண்டுதலால் எங்களை இன்றும் வாட்டுகின்ற அநீதிகள் அனைத்திலிருந்தும் விடுவித்து முழுமையான விடுதலையும் நிறைவாழ்வையும் நாங்கள் அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடும் பரிசுத்தாவியின் ஐக்கியத்தோடும் என்றென்றும் வாழ்ந்து இருக்கின்ற எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனம் 19, அதிகாரம் 12 வசனங்கள் 1-6 வரை மற்றும் 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்லப்பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு
வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 15 இறைவசனங்கள் 20 26 வசனங்கள் வரைக்கும். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றன. ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல் கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிப்பணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். ஆகவே சாவே கடைசி பகைவன், அதுவும் அளிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
வானகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா. உங்களோடு இருப்பாராக, புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயு மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்த எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார், உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதை அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரஹாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மரியாளின் விண்ணேற்பு திருவிழாவை ஆடம்பரத்தோடும் ஆனந்தத்தோடும் மகிழ்வோடும் சந்தோஷத்தோடும் கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றீர்கள். இந்த திருப்பலியில் இணைந்து நாம் அனைவரும் மரியாளின் மகிமையை புகழ்ந்து போற்றி திருப்பலியில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். விண்ணக திருவிழா என்கின்ற போது மரியாள் தன் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு கடவுளால் எடுத்து செல்லப்பெற்றால் என்ற ஒரு மகிமை மரியாளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தோமேயானால் இப்படிப்பட்ட மகிமையை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது யாருக்கு என்று பார்த்தோமேயானால் அது இறைவாக்கினர் எலைஜா, மிகப்பெரிய இறைவாக்கினர். ஏனென்றால் அவர் கடவுளின் வார்த்தையை முன்பாக மக்களுக்கு தெரிவித்து மக்கள் அனைவரையும் மனம் மாறச் செய்து கடவுளின்பால் அவர்களை அழைத்து வந்தார்.
ஆகவே அவர் கடவுளின் சித்தத்தை அறிந்தவராக, கடவுளின் சித்தத்தை மக்களுக்கு அழித்து மக்களை இறைவன்பால் அழைத்தவர் என்பதால் அவருக்கு கடவுள் இந்த ஒரு மகிமையை அளிக்கின்றார். அதே போல அதைவிட ஒரு அடி மேலாகவே அன்னை மரியாளை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அன்னை மரியாள் பிறந்த பொழுது அவர் எந்த ஒரு மாசும் இல்லாமல் பிறந்தார் என்பது நமக்கு அனைவருக்குமே தெரியும். ஆகவே அவ்வாறு மாசற்ற கன்னியாக பிறந்த அன்னை மரியாள் தனது ஆன்மாவில் கடவுளின் அருளை நிறைவாக பெற்றவளாக பிறக்கின்றார். அதைத்தான் இன்று சுவிசேஷத்திலே எலிசபெத் அம்மாள் அருமையாக அன்னை மரியாளை புகழ்ந்து சொல்கின்ற போது சொல்கின்றார், அருள் நிறைந்த மரியே, நீ பெண்களுக்குள் நீர் ஆசீர்வதிக்கப்பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதை என்கின்றார். ஆசீர்வதிக்கப்பெற்றவளாக அருள் பெற்றவளாக மரியா பிறக்கின்றாள். ஆகவே ஆன்மாவை ஆசீர்வதிக்கப்பட்டு இறைவனின் சித்தத்தை புரிந்து நடப்பவளாக வருகின்றார். அதே போல அன்னை மரியாள் தனது இவ்வுலக வாழ்விற்கு பின்பாக அன்னை மரியாளையும் உடலோடும் ஆன்மாவோடும் முழுமையாக தன்னிடத்தில் ஏற்றுக்கொள்கின்றார் கடவுள். காரணம், அன்னை மரியாள் கடவுள் சித்தத்தை அறிந்தவளாக, கடவுள் மீது ஆளான விசுவாசம் கொண்டவளாக வாழ்ந்ததால், அந்த விசுவாசத்தின் பெயரால் அன்னை மரியாள் கடவுளின் சித்தத்தை அறிந்து செயல்பட்டதால் கடவுள் மீண்டும் தனது மகனுக்கு அருகில் இருக்க வேண்டும், மகனோடு இணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு அருமையான கொடையை அன்னை மரியாளுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அதைத்தான் நாம் இன்று கொண்டாடுகின்றோம். ஆனால் இவ்வாறு அன்னை மரியாள் வாழ்ந்தாள் என்றால் அதற்கு காரணம், முதலில் அவரது ஆழமான விசுவாசம். கடவுள் செய்வது எல்லாம் நன்மைக்கே என்பதை அவர் உணர்ந்தவர். ஆகவேதான், நான் உமது அடிமை, உமது சித்தப்படி எனக்கு நடக்கட்டும் என்று கூறினார். அது அவரது விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டு. இரண்டாவதாக, அன்னை மரியாள் ஒரு முழுமையான சீடனாக வாழ்ந்திருக்கின்றார். கடவுள் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை தன் வாழ்வில் முழுமையாக பின்பற்றி அந்த சித்தத்தை நிறைவேற்றியதால் அவர்தான் முதல் சீடர். அந்த சீடரை நாம் பின்பற்றுகின்றோம். அதற்காகத்தான் கடவுளின் விசுவாசத்தில் வளர்வதற்காக இந்த திருப்பலியில் நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். விசுவாசம் என்று கூறுகின்ற போது, ஒரு முறை ஒரு தாய், எப்பொழுதுமே ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெண்மணி, அவள் தான், அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்திருந்தார். அந்த பையனை ஸ்கூலுக்கு படிக்க வைக்கிறதுக்காக தன்னுடைய தாயே தினமும் அழைத்து சென்று அந்த ஸ்கூலில் விட்டுட்டு வருவாங்க. ஆனால் அவர் அந்த ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன காடு, அதை தாண்டி தான் போகணும். ஸோ இந்த தாய் அந்த பையனுக்கு தைரியம் சொல்லி பத்திரமா கொண்டு போவாங்க. கொஞ்ச நாள் கழிந்த பிறகு அந்த தாய்க்கு, ஒரே ஒரு தாய் மட்டும்தான் தகப்பன் இல்லை அந்த பையனுக்கு, அந்த தாய்க்கு ஒரு வேலை கிடைத்தது. ஆகவே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை, வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் பையனை தினமும் ஸ்கூலுக்கு போகிறது கஷ்டம், எடுத்துகிட்டு கூட்டி போகிறது கஷ்டமாகிவிட்டது. அப்போது அந்த தாய் அந்த பையனிடம் ஜான் என்கிற அந்த பையனிடம் சொல்லுவார், ஜான் இனிமேல் நீனா தைரியமாக செல்லணும், பயப்படாத, நான் அம்மா உனக்காக வேண்டிக்குவேன். அப்போ அந்த ஜான் சொல்லுவோம், அம்மா அந்த சின்ன காடு வருமே எனக்கு பயமாக இருக்கணும், அதை எப்படி தாண்டி போகிறதுன்னு. அப்போ அம்மா சொல்லுவாங்க, இல்லைப்பா நீ வீட்டை விட்டு போகும்போதெல்லாம் சேசுவோட பேசிக்கிட்டே போ, சேசுவிடம் ஜெபம் செய்து கொண்டு செல், நீ ஜெபம் செஞ்சுக்கிட்டே போனீன்னா நீ காட்டுக்கிட்ட வந்தோடனே சேசுவன்கிட்ட வந்துடுவார், சேசுவும் நீனும் இணைந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பையன் அதை ரொம்ப நம்பி தினம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது சேசுவோட பேசிக்கிட்டு ஒரு சில ஜெபங்களை சொல்லிக்கிட்டு வருவாப்புல, அந்த காட்டுக்கு பக்கத்தில் வந்த உடனே சேசுவன் இவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல, காத்து கொண்டு இருந்து இவரை இந்த பையனை ஜான ஸ்கூலுக்கு அழைத்து கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க. இப்படி தினமும் நடந்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் அந்த ஸ்கூலில் உள்ள டீச்சருக்கு பர்த்டே, பிறந்த நாள், எல்லா பிள்ளைகளும் பிறந்த நாள்னா டீச்சருக்கு பிறந்த நாள், கிளாஸ் டீச்சர், அதனால சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த பையனும் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து வருகின்றான், இவங்க அம்மாவால் கிஃப்டெல்லாம் கொடுக்க முடியாது. அதனால் இந்த பையன் சேசுவிடம் சொல்கிறான், சேசு நாளைக்கு எங்கள் டீச்சருக்கு பிறந்த நாள், என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே பரிசுகள் கொண்டு வருவார்கள், நான் எதை கொண்டு வருவது எனக்கு தெரியவில்லை, என்னிடம் ஒன்றும் இல்லை என்று. சேசு தைரியமாக இரு, நான் நாளை நீ வரும்போது உனக்கு நான் பரிசு கொடுப்பேன். ஸோ இந்த பையன் அதே போல் வர்றாப்புல ஜெபித்து கொண்டு அங்கே வந்தவுடன் சேசு தென்படுகின்றார். சேசு அவனோடு நடந்து போகும்போது தன் பையன் கேட்குறான், சேசு நீங்கள் சொன்னீங்களே கிஃப்ட் கொடுப்பீங்கன்னு, என்னாச்சு ஒன்றும் இல்லையேன். உடனே சேசு, நான் உனக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு சின்ன பாத்திரத்தில்
பால் இருக்கக்கூடிய பாத்திரத்தை கொடுக்குறார். இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆச்சரியம், என்ன எல்லாரும் என்னென்னமோ கிஃப்ட் கொண்டு வருவாங்க, நான் ஒரு சின்ன பாத்திரம் அதில் பால், அதுவும் பாதிப்பான் இருந்தாலும் சேர்த்து கொடுக்கறதுனால கொண்டு போய் கொடுத்துருவாப்புல. ஆனால் டீச்சருக்கு கொடுத்தவொடனே எல்லாரும் பத்து பசங்கள்லாம் சிரிப்பாங்க நண்பர்கள், ஆனால் டீச்சர் மட்டும் சரி சின்ன பையன் ஏழை குடும்பம் அப்படிங்கிறனால சந்தோஷமாக ஏற்று அதை டேபிளில் வச்சுக்கிட்டு கொண்டு போயிடுறாங்க. ஆனால் அடுத்த நாள் டீச்சர் அங்கே சமையல் செய்யும்போது இந்த பாத்திரத்தை எடுத்து அதுலேருந்து பாலை ஊற்றி காஃபி செஞ்சுட்டு பார்க்குறாங்க, ரெண்டு காஃபி எடுத்து பால் ஊற்றியாச்சு, மூணாவது காஃபிக்கும் பால் ஊற்றியாச்சு, அந்த பால் பாதி குறையவே மாட்டேங்கிறது, பால் குறையவே இல்லை, அற்புதம். அதை பார்த்த உடனே டீச்சருக்கு ஒரே ஆச்சரியம், இது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்து அந்த பையனிடம், ஜான் என்ன ஜான் இந்த பால் நீ கொடுத்த பாத்திரம் நிறைவாகவே இருக்கின்றது, குறைவதே இல்லை, காரணம் என்ன, எங்கேருந்து வாங்கினாய்? அப்போ அந்த ஜான் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எப்போதும் சேஸ் தான், நான் அந்த காட்டை தாண்டி வரும்போது துணைக்கு வருவார், அவர் தான் கொடுத்தாரு. அப்படியா? அப்போ அந்த டீச்சருக்கு சந்தேகம், அப்போ என்னை அந்த இடத்துக்கு கூட்டி போய் எனக்கு அந்த சேசுவை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த பையன் அடுத்த நாள் டீச்சரை கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு வர்றான், கரெக்டாக சேஸ் நிற்கிறாரு, டீச்சரும் வந்துட்டாங்க. அப்போ அந்த பையன், டீச்சர் பாருங்கள் சேஸ் நிற்கிறாருன்னு, டீச்சர் சுற்றி சுற்றி பார்த்துட்டு என்னப்பா உன்னே காணாமே சேசுவை காணாமே, அவன் பார்க்குறான் சேசு தெரிகிறாரு, டீச்சருக்கோ சேசு தெரியலை. அப்போ இந்த பையன் கேட்குறான், ஜான் சேசு நீங்கள் எப்போது எனக்கு உதவி பண்ணுவீங்களே, பாவம் அந்த டீச்சர் வந்திருக்காங்க என் கிளாஸ் டீச்சர், அவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ சேசு சொன்னாராம், தம்பி ஜான் நீ ஒவ்வொரு நாளும் என்னை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு தேக்கத்தோடு ஒரு ஆனந்தத்தோடு அந்த ஒரு தேடலோடு நீ என்னை தேடி வந்தாய், உன்னுடைய விசுவாசம் ஆழமாக இருந்ததால் நீ ஜெபித்தவுடன் உன்னால் என்னை காண முடிகின்றது, நான் உனக்கு துணை இருக்கின்றேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் உன்னுடைய டீச்சரோ பரிசோதனை செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள், என டெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கிறார்கள், விசுவாசத்தோடு இல்லை. அவர்கள் விசுவாசத்தோடு வந்திருந்தால், அந்த விசுவாச தேடலோடு இருந்திருந்தால் அவர்கள் என்னை இன்று தெரிந்து பார்க்க முடியும் என்று கூறினார். ஆமன் பாந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் தனது வாழ்க்கையில் விசுவாசம் ஆழமான விசுவாசத்தோடு இருந்ததால் கடவுளுடைய சித்தத்தை அவரால் தெரிந்து கொள்ள முடிந்தது. அவர் கடவுளுடைய அந்த விசுவாச கண்களால் பார்க்கின்ற போது கடவுளுடைய சித்தம் என்பதை அவருக்கு தெரிந்தது. ஆகவே அன்னை மரியால் கடவுளின் சித்தம் படி தனது வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அன்னை மரியால் தனது கையில் அந்த விசுவாசத்தோடு உம் சித்தம் நிறைவேறட்டும் என்ற ஒரு வார்த்தையின்படி இயேசுவை கையில் ஏந்தி வளர்த்து கடைசியில் சிலுவையில் தொங்கிய போதும் அதே விசுவாசத்தோடு அந்த அன்னை மரியால் இயேசுவோடு பயணித்தாள். இயேசுவோடு பயணித்தாள் என்பது இரண்டாவது முக்கியமான கருத்து. அன்னை மரியால் அந்த விசுவாசம் கடவுள் சித்தம் என்பதை இணைத்து இயேசுவோடு பயணித்து கொண்டிருந்தார்கள். அது ஆகையால் தான் அவர் ஒரு முக்கியமான நல்ல முழுமையான சீடர். ஆகவே நாம் அனைவரும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையின் விண்ணேற்பை கொண்டாடுகின்ற போது, விண்ணேற்பு என்பது நடந்தது, கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடை, அது ஒரு அற்புதம் என்கின்ற போது, அந்த அற்புதம் நாம் அனைவருக்கும் நிகழக்கூடிய ஒரு விஷயம், கடவுள் நாம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு பரிசு, அந்த பரிசை நாம் பெற வேண்டும் என்றால் அன்னை மரியாளை போல நாமும் ஆழமான விசுவாசம் கொண்டு விசுவாச கண்களோடு இறைவனை தேட வேண்டும். அப்பொழுது நாம் இறைவனின் சித்தத்தை நம் வாழ்வில் நிறைவேற்றுவோம். இறைவனின் சித்தத்தை நாம் நிறைவேற்றுகின்ற போது இயேசுவை பின் செல்லும் ஒரு முழுமையான சீடனாக, சீட பெண்மணியாக இருப்போம் மரியாளை போல. ஆகவே இந்த திருப்பலியில் இந்த ஒரு கருத்திற்காக ஜெபித்து நாம் அனைவரும் இறைவனோடு அன்னை மரியாளை போல ஒன்றித்து சீடராக, நல்ல ஒரு இறைவனை பின்பற்றுகின்ற சீடராக வாழ இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரே, நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பசுத்தாவினால் கர்ப்பமாய் உற்பவித்து கன்னிமறைந்து பிறந்தார். போஞ்சி பிலாத்தில் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறித்தொடர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்தில் அன்பு சகோதரர் சகோதரிகளே,
நம் இறைவனின் அருள் பெறும் செயல்களை நினைவு கூர்ந்திட இங்கு ஒன்றாய் கூடியிருக்கின்றோம். நம் வேண்டுதலை தயவாய் கேட்டு நமக்கு அருளை அவரை இறைஞ்சி வேண்டுவோம். புறவினத்தாரும் மீட்படைய வழிநடத்தி இறைவா, திருச்சபையின் தலைவர்கள் வேற்றுமைகளை களைந்து கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளும் அனைத்து இன, நிற, மொழி, ஜாதி மதங்களையும் இறையரசின் பாதையில் வழிநடத்திடும் பரந்த மனம் பெற்றிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என கட்டளிடும் இறைவா, விண்ணேற்படைந்த மாதாவைப் போல நாங்களும் உம்மை போன்று அன்பு செய்து நீர் விரும்பியவாறு உம் அன்பில் நிலைத்திருக்கும் வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மானிடர் வாழ்ந்திட உம் ஒரே பேரான மகனை விலர்க்கு அனுப்பிய இறைவா, எங்கள் இளையோர் தன்னலமற்று வாழ்ந்து எதிர்காலத்தில் நாட்டிற்கும் திருச்சபைக்கும் நல்ல தலைவர்களாகிட வேண்டியவற்றை வழங்கிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை உம் மக்களாக தேர்ந்து கொண்ட இறைவா, நாங்கள் உம் கட்டளைகளை கடைபிடித்து உம் அன்பில் நிலைத்திருந்து மிகுந்த கனித்தர்பவர்களாகிட வரங்களை அளித்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் நம்மளுடைய வேண்டுதலுக்காக ஆண்டவரை பார்த்து அன்றாடுவோம். இரக்கமுள்ள இறைவா, உம்மை இருந்து மன்றாடும் திருச்சபையின் ஜபங்கள் உமக்கு உகந்தவராய் இருக்க செய்தரலாம். எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை மட்டுமே முன்னிட்டு நாங்கள் கேட்பதை தந்தரல வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பள்ளி எல்லாமுள்ள தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்தபடியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பு தந்தையே இறைவா, எங்கள் அன்னையாம் கன்னிமரியாளின் மகிமையடைந்த இந்நாளிலே நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அன்போடு ஏற்றுக்கொள்ளும்.
இக்காணிக்கைகளோடு எங்கள் நாட்டில் விடுதலைக்காக எங்கள் தலைவர்கள் மேற்கொண்ட தியாகங்கள் மற்றும் எங்கள் நாட்டின் இயற்கை வளங்கள், பண்பாட்டு செல்வங்கள், உழைப்பு திட்டங்கள், துன்பங்கள் எங்களை அனைத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இவற்றை ஏற்று முழுமையான விடுதலையை நோக்கி எங்களை வழி நடத்தி வீராக. எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எப்பெருமான் இயேசுவே, எங்கள் ஞானம், எங்கள் வலிமை, எங்கள் புனிதமும் விடுதலையும் அவரே. அவருடைய மீட்பு பணிவின் முதற்கணிய அவர் தம் அன்னையாம் கன்னிமரியாளை வாழ்த்துகின்றோம். அவ்வண்ணமை பாவத்திலிருந்தும் சாவியிலிருந்தும் விடுதலை பெற்று நிறையான எங்கள் விடுதலைக்கு நம்பிக்கையூட்டும் ஒரே அறிகுறியாக விளங்குகின்றனர். அவரது முழு விடுதலையை கொண்டாடும் இந்நாளில் எங்கள் அன்னையாம் பாரத நாடும் அரசியல் விடுதலையை அடைந்து உமது அருப்பெருக்கத்தின் செயலும் ஆகும். ஆகவே தூய வானதூதரின் அணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்திய கழிப்புடன் சொல்வதாவது. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஓற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை எங்களுக்கும் ஆர்வனவாகுக. அவர் பாடுபட மனமந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். Thank you.
இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே நீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் துமபாலா, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினராகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியால், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அழைக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்றளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு அறிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தர்கள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே,
பல்லவி கடவுள் வாழ்ந்தோரை உயர்த்தினார், பசித்தோரை நலன்களால் நிரப்பினார். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. இறைவா, வியப்புக்குரிய இம்மறுக்கொடைகளை எங்களுக்கு இத்திவிழாவில் நிறைய அழிந்து கொளித்து எங்கள் உள்ளமில்லாமையில் உறச் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விண்ணேற்படைந்த மரி எண்ணெயின் மீது நாங்கள் கொண்டுள்ள உண்மையான பக்தி எங்களுக்கு முழுமையான விடுதலை வாழ்வுக்கு இட்டுச் செல்வாராக. எங்கள் நாட்டின் மீது உண்மையான பற்று கொள்ளவும் நாங்கள் முன்னேற்றத்திற்காக தலனி நின்று விளங்கவும் எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஐ ஆம் வெரி ஹாப்பி டு அனௌன்ஸ் தட் டுடே இஸ் ரியலி எ பிக் டே ஃபார் ஆல் ஆஃப் அஸ். வி செலிப்ரேட் feast of our parish, and this first mass is celebrated by Reverend Father Elengo, Jesuit, and all other friends here. I wish all the fathers, all the sisters, and my dear people of God, to each and every one of you, a very very happy feast day. May mother Mary, Maria Assunta, intercede for you and obtain rich blessings for you and for all your families. We also take this opportunity to thank you and wish you all a happy feast. Thank you, Father. Same to you, Father. I also take this opportunity to introduce the side you know well versed, Father Dominic, for joining us and praying for us. And to my right, Father Rajkumar. He is professor working in Vidya Jyothi College in Delhi, teaching theology. And next to him is Father Joji. He studied in Rome. Again, he is going to Spain to pursue his higher studies in Ignatian spirituality. So we thank you for giving us this opportunity, and to Father Swarna Bernard for making it this possible. Now let us pray for the final blessings. இறைவனின் ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். உங்கள் உள்ளங்களையும் சிந்தனைகளையும் ஆட்டு நடத்தும் இறைவன் உங்கள் அனைவரையும் அமைதியின் வழியில் நடத்தி செல்வாராக. ஆமென். மொழி, இன, சமய பண்பாட்டு வேறுபாடுகள் கொண்ட நாம் நாட்டு மக்கள் அனைவரையும் இறைவன் அன்பு பிணைப்பால் ஒன்றாய் இணைத்து உண்மையான ஒருமையோடு தோன்ற செய்வாராக. ஆமென். இறைவன் இரக்கத்துடன் தம் அருளை பொழிந்து தம் திட்டங்களுக்கும் முயற்சிகளுக்கும் விருப்பங்களுக்கும் நிறைவுற செய்வீராக. ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.